அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வாழ்க்கையில யார் யாரும் நினைக்கிறீங்க நான் சாதிக்கணும், நான் வந்து அந்த யார் யார் சாதிச்சிருக்காங்க அந்த அவங்களோட சரித்திரத்தை எடுத்து பார்த்தோன்னு சொன்னா அவங்களுடைய தூக்கம் குறைவாக இருந்திருக்கும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்களுக்கு உடல்ல அவ்வளவு அவங்களுடைய உடல்ல அவ்வளவு வேலையை போட்டு அவங்க செய்வாங்க. நான் சாதிக்கணும் வாழ்க்கையில், நான் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு செய்வாங்க. கண்டிப்பா அவங்க சாதிச்சாங்க, யாரும் சாதிக்காம இல்ல, கண்டிப்பா அவங்க சாதிச்சாங்க. வாழ்க்கையில் இதே போல ஒவ்வொருத்தரும் சாதிக்கணும், கண்டிப்பா சாதிப்பா. அவனுக்கு ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல அவன் சாதிக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா சாதிப்பான். இதே போலதான் ஒவ்வொருத்தரும் இருக்கும். நம்மளால முடியும் நினைங்க, எதுவுமே நம்மளால முடியாது நினைக்காதீங்க. நம்மளால முடியும், எதுவா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும். கண்டிப்பா இது நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலை செய்யுங்க, கண்டிப்பா உங்களால அது ஈஸியா முடிஞ்சிடும் அந்த வேலை. வாழ்க்கையில 3 விஷயம் இருந்தா போதும் அவன் கண்டிப்பா ஜெயிப்பான். முதலாவது விஷயம் பொறுமை, ஒரு நிதானமா ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறது. இதுதான் ஆக போறேன், என்னுடைய வாழ்க்கை இதுதான், என்னோட நேரத்தை எல்லாத்தையும் இதுக்குதான் இதுக்குதான் ஒதுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க, தீர்மானிங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், உங்கள்ட்ட இருக்காது என்கிட்ட இருக்காது, அது கொண்டு வர முடியாது, உங்களால கொண்டு வர முடியாது, எங்களால கொண்டு வர முடியாது, அதை கொண்டு வர வைக்கணும். அது என்ன கேக்குறீங்களா? அது ஒண்ணு இல்ல, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை. ஒரு உன்னோட ஒரு வயசு மேல இருக்கானா அவனுக்கு கொடு மரியாதை கொடு, உன்னோட ஒரு வயசு கீழே இருக்கான அவனுக்கு மரியாதை கொடு, மொத்தம் எல்லாத்துக்குமே மரியாதை கொடு, கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பேன். மூணாவது ஒரு விஷயம் பணிவு. இந்த 3 விஷயம் இருந்தா போதும் அவன் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பான். ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா ஜெயிப்பான். ஜெயிக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டேன், தோக்கிறதுக்கான வழியும் சொல்லணும்ல. இதை எதுலாம் இருந்தா தோல்க தோப்பான் அப்படின்னு தெரியணும்ல. கண்டிப்பா தோக்குன்னு சொன்னா அது 2 விஷயம் இருக்கும் அவன்கிட்ட, எல்லாத்துலயும் இருக்கும். கண்டிப்பா நம்ம எந்த எல்லாத்தையும் நம்ம போகணும். அந்த 2 விஷயம் நான் கேக்குறீங்களா? அந்த முதலாவது விஷயம், உடல் ரொம்ப ஆக ராகத்தா இருக்கும், எந்த ஒரு நோய் நோடி எதுவுமே இருக்காது வாழ்க்கையில். ஆனா எதுவுமே செய்ய மாட்டான், வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கும் பயன்படுத்திக்க மாட்டான். இப்ப 2வது, 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 3 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கான்னு நினைக்கிறான் பாரு. இவனும் இந்த 2 விஷயம், இந்த 2 பேரும் கண்டிப்பா வாழ்க்கையில எங்க இருந்தாலும் தோப்பவங்க. வாழ்க்கையை தோக்குறவங்க கண்டிப்பா இருப்பான், ஆனா தோத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை எந்த வரையும் நம்ம தோத்துக்கிட்டே இருந்தா 100 தடி தோக்குறவங்க, அந்த 1 தடி ஜெயிச்சா இந்த உலகம் பேசும். நீ 100 தடி ஜெயிக்கிற, அந்த 1 தடி தோக்குற, அதுதான் இந்த உலகம் பேசும். இதுதான் உலகம். வாழ்க்கையில அந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட தூக்கம் 3 மணி நேரம், 4 அதிகபட்சம் 4 மணி நேரம். இந்திரா காந்தியோட தூக்கம் 3 மணி நேரம், தாமஸ் ஆயினும் ஒரு ஆயுக்கு இன்னொரு ஆயுக்கு மத்தியில் தான் தூக்கமே இருந்துச்சு. காரணம் என்ன? சாதிக்கணும், சாதிக்கணும். அந்த வெறி அவங்களுக்குள்ள இருந்த அந்த வெறி நமக்குள்ளே கொண்டு வரணும். நம்மளாலே முடியும், ஏன் முடியாது? நம்மளால ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நம்மளுக்குள்ள என்ன, நமக்குள்ள இருக்க நான் ஒரு கேட்டகரி சொல்றேன், அந்த கேட்டகரியில யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு அப்படி நீங்களே மனசுக்குள்ள வச்சுக்கணும். 3 மணிக்கு எந்திரிச்சா சொன்னா அவன் முனிவன், 4 மணிக்கு எந்திரிச்சா சொன்னா அவன் அறிஞன், அதே 5 மணிக்கு எந்திரிச்சா சொன்னா அவன் ஞானி, அதே 6 மணிக்கு எந்திரிச்சா சொன்னா அவன் மனிதன், 7, 8, 9 மணிக்கு எந்திரிச்சா சொன்னா, 9, 10 மணிக்கு எந்திரிச்சா சொன்னா அவன் தான் மிருகம். இந்த இதுல யார் யார் எங்க இருக்கீங்க நீங்களே யோசிச்சு வச்சுக்கணும். நம்ம திருந்தணும், நம்ம மாத்திக்கணும். நம்ம மாத்தக்கூடிய இந்த கட்டம் தான் இது. நம்ம வாழ்க்கை நம்ம தான் முடிவு பண்ணணும், யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க. உன் வாழ்க்கை இதான் சொல்லிட்டு நீ என்ன செய்யறியோ அதான் உன் வாழ்க்கை, நீ என்ன ஆசைப்படுறியோ அதான் உன் வாழ்க்கை. கண்டிப்பா உன்னால முடியும், நீ உன்னால பண்ணு உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன் வேலை நீ செய், கண்டிப்பா முடியும். வாழ்க்கை என்னடா பண்ண போறோம் அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தன் வந்து கேட்கிறான், ஒருத்தவன் வாழ்க்கையில என்னடா பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, நீ சொல்லுவ அதுக்கு, ஏ சரித்திரத்தை எடுத்து படிடா, சரித்திரத்தை எடுத்து படுறா, கண்டிப்பா வாழ்க்கை அம்சம் என்னென்ன வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கு உங்களுக்கு முக்கியடா அப்படின்னு சொல்வ. அப்ப நீ சொல்லு, போடா முட்டாள் எந்த சாதிக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க 100 தடவை 200 தடவை அவன் ஃபெயில் ஆகிதானா பாஸ் ஆயிருப்பான். அந்த மாதிரிதான், 100 தடவை நீ ஃபெயிலியர் ஆகா 1 தடவை இந்த நீ சக்சஸ் பண்ணுவ. அந்த 1 தடவை பண்றது அந்த உலகமே பேசும். இதுதான் இந்த உலகம்.
நீ படிக்கிறியா? படி, ஒரு சிலபஸ் போடு, ஒரு டைம் டேபிள் போடு, உட்காந்து படி, உன்னால முடியும் நினைச்சு படி. ஆனா உனால முடியாது, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, உன்னால அந்த சிலபஸ் உன்னால முடிக்க முடியாது, மென்டாலிட்டி உனக்கு ஒத்து வராது. காரணம் என்ன? அதெல்லாம் தாண்டி எனக்கு இதுதான் என் பொழப்பு, இதை விட்டா எனக்கு வேற எதுவுமே கிடையாது. நீ ஓடிக்கிட்டே இருக்க தெரியுமா? இந்த ஓட்டத்துல நீ ஓடிக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் நீ வெற்றி பெறுவ, கண்டிப்பா நீ ஒரு நாள் வெற்றி பெறுவ, கண்டிப்பா நீ ஒரு நாள் சாதிப்ப. அந்த நாள் கூடி சீக்கிரம் வரும், உன்னை தேடி வரும். நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை தேடி வரும் அந்த நாள். ஒரு நிமிஷத்தோட அருமை யாரு தெரியுமா? தெரியும். அந்த ஒரு நிமிஷத்தோட அருமை யாரு தெரியுமா? தெரியும். அந்த ஒரு நிமிஷத்துல ஃபிளைட்ட உள்ளாம்பாரு, அவனுக்கு தெரியும். ஒரு வினாடி, ஒரு வினாடியோட அருமை யாரு தெரியுமா? தெரியும். அந்த ஒரு வினாடியில ஆக்சிடென்ட் ஆகிறாம்பாரு, அந்த ஆக்சிடென்ட்ல உயிர் போறப்போ துடுக்கிறாம்பாரு, அவனுக்கு தெரியும் அதோட அருமை. ஒரு மைக்ரோ செகண்ட் வினாடி யாரு தெரியுமா? தெரியும். அதோட அருமை. அந்த ஓட்டு பந்தயத்துல ஓடுறான் தெரியுமா? அந்த ஓட்டு பந்தயத்துல அவனுக்கு தெரியும். அந்த உசை போட்டுக்கு இதுதான், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். இதை விட்டா எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தெரியணும் வாழ்க்கை போறது. நம்ம இந்தியாவில மட்டும்தான், நம்ம மணியை மட்டும் தான் பாக்குறோம். எக்கனாமிக்ல டெவலப்மெண்ட் ஆன அந்த சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளை பார்த்தா அந்த மணியோட சேர்த்து நேரத்தை பாக்குறாங்க, அந்த நேரத்தோட சேர்த்து வினாடியும் பாக்குறாங்க. அதனாலதான் அவங்க நாடு வேந்திருக்கு. கண்டிப்பா வரும், வராதுங்க. இங்க இருந்துட்டு அப்துல் கலாம், கல்பனா சோலா அப்படின்னு உட்கார்ந்து இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு உங்களை பத்தி, நாளைக்கு உன்னை பத்தி, நாளைக்கு இந்த மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி இந்த இடத்துல யாராவது ஒருத்தன் பேசணும். கண்டிப்பா நீங்க பேசுறவங்க நடத்தீங்க. ஏதங்கடா இங்க வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல. நீங்க இந்த மாதிரி இந்த விட நூறு மடங்கா இருக்கணும். அதுக்காக தான் நான் இதை பேசுறேன். கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். அந்த முடிய நம்பிக்கை மட்டும் அவனுக்கு போத, கண்டிப்பா அவன் தான் தோப்பான் வாழ்க்கையில. சாதிக்கலாம், அதுக்கு சாதிக்கும். சாதிக்கணும், சும்மா பேர்ல சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்மளோட செயல்பாடு நம்மளை ஆக்கிக்கணும் வாழ்க்கையில். நம்ம சாதிக்கணும், சாதிக்கணும். என்னுடைய உள்ளத்துல போட்டுக்கணும், உன்னுடைய மனசுக்குள்ள போட்டுக்க, நான் சாதிக்கணும், நான் சாதிக்கணும், நான் சாதிக்கணும். எத்தனை முறை சொல்றியோ உன்னால் சாதிக்க நீ கண்டிப்பா வருவார். ஒரு நாள் நான் ஒரு நாள் இந்த உலகமே உன்னை பேசும். அந்த மாதிரி ஒரு நபரா நம்ம கண்டிப்பா வந்தே அந்த நாள் எதிர்பார்த்திருந்தேன். கண்டிப்பா வருவோம்.